பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கோட் திரைப்படத்தில் நடித்திருப்பது மிகப்பெரிய ஒரு உற்சாக வரவேற்பு. இன்னும் என்னென்றால், நாளைக்கு திரையில் காண்பதற்கு ரசிகர்கள் அதிகமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எத்தனையோ வருடங்களுக்கு கழித்து திரையில் பார்க்கறது, 2015 அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ திரையில் பார்க்க போகிற திரைப்படம் என்றாலே கேப்டன் திரைப்படம் இந்த திரைப்படமாக தான் இருக்கும். அது கேப்டன் வரும் காட்சிகளுக்காக ரசிகர்கள் ஒவ்வொரு ஏரியாலும் பார்த்திங்கன்னா கட் அவுட் பேனர்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி எப்படி என்ன பண்ணணுமோ பண்ணுறாங்க. ஆனால் கேப்டன் விஜயகாந்த் எத்தனை நிமிடம் வாரார் என்று எல்லோரு ரசிகர்களுக்கும் மனக்குழப்பம் இருக்கிறது. இருந்தாலும் கோட் திரைப்படத்தில் நமது கேப்டன் இருப்பதை நாம் பார்த்தே ஆக வேண்டும் என்று ரசிகர்கள் உற்சாகத்துடன் இருக்கிறார்கள். அதனால் இந்த திரைப்படம் நாளைக்கு திரைக்கு காலை வருகிறது. முதல் ஷோ, ரெண்டு ஷோ என ஒரு 5 ஷோலாம் போடுறாங்க தேட்டரில். காலை ஷோ 4 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். அப்போவுமே படத்தோட ரிவ்யூவை பார்த்து எல்லோரும் சொல்லிடுவாங்க படம் எப்படி இருக்குது என்னன்னு. அதில் கேப்டன் எத்தனை நிமிடங்கள் வருகிறாரு, என்ன கேரக்டராக வராருன்னு சொல்லி ரசிகர்களும் பார்ப்பாங்க. கேப்டன் திரைப்படம் என்று தான் நாம் எதிர்பார்த்து கொண்டு பார்ப்போம். விஜய் திரைப்படம் என்று பார்ப்பதை விட கேப்டன் திரைப்படம் என்று தான் கேப்டன் ரசிகர்கள் பார்க்கிறார்கள். அதில் வேற எடிட் பண்ணி ஃபோட்டோவில் ஏதோ கட்சிக்கு இதெல்லாம் ரசிகர்கள் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தையும் கேப்டன் ரசிகர்கள் வன்மையாக கண்டிக்கிறார்கள். எந்த ஒரு கொள்கையும் கேப்டன் விஜயகாந்த் கடைபிடித்து வருவர் தான். அவருக்கென்று ஒரு கட்சி, அவருக்கென்று ஒரு ரசிகர் பற்றாளம் உண்டு. அதை கொண்டு கேப்டனின் ரைட் கையில் வந்து அதை எடிட் பண்ணியிருந்தாங்க. அதை வன்மையாக தளபதி ரசிகர்களை கேப்டன் ரசிகர்கள் கண்டிக்கிறார்கள். இந்த மாதிரி சிறு செயல்கள்லாம் செய்வது மிகப்பெரிய ஒரு தவறு. இருந்தாலும் அந்த திரைப்படத்தில் போஸ்டருக்கு அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. இவங்க ரசிகர்கள் பண்ண ஒரு தவறு என்று நாம் சுட்டி காட்டுகிறோம். கேப்டன் திரைப்படத்தை நாம் திரையில் பார்ப்பதற்கு உற்சாகத்துடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் ரசிகர்களும் தொண்டர்களுமே நாளை கேப்டனை பார்ப்பதற்கு திரையரங்குகள் அதிரும் அளவுக்கு திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைவேன் கேப்டன் ரசிகர்கள் என்றும் பிரார்த்திப்போம். கேப்டனை திரையில் கண்டு உற்சாகமாக நாம் வரவேற்போம்.